வெல்கம் டு மை ஈஸி குக்கிங் ஃபேமிலி. எப்போவுமே சிக்கன் வாங்கினா குழம்பு, கிரேவி இந்த மாதிரி தானே செய்வோம். இந்த டைம் பிச்சு போட்ட கோழி உரல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் சும்மா சூப்பராக இருக்கும். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து அதில் ஒரு 300 கிராம் போன்லெஸ் சிக்கனை இந்த மாதிரி கழுவி வச்சுக்கலாம். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து 1-2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போது சிக்கனை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக இப்படி பிச்சு போட்டுக்கலாம். இப்போது வேக வச்ச எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது சிக்கன் வேக வச்ச தண்ணி, இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 1 கடாயில் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கணும். கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 தக்காளி பழத்தை வெட்டி சேர்த்துக்கோங்க. தக்காளி பழம் நல்லா மசிகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம வதக்கணும். இது கூட நான் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் அரைச்சி வச்ச பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் கிட்டே இல்லைன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். மசாலா எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போது நம்ம பிச்சு வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா சிக்கன்லேயும் மசாலா போடுற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போது ஆல்ரெடி நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அந்த தண்ணி இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி சிக்கனுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அதனால் இந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போது அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது தண்ணி நல்லா சுண்டி வருது. இது கூட 2 டீஸ்பூன் பெப்பர்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது தண்ணி நல்லா சுண்டி வந்திருக்கு. ஆல்ரெடி சிக்கன் வேக வைக்கும்போது தான் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம பிச்சு போட்ட கோழி உரவல் ரெடி ஆயிருச்சு. அப்புறம் என்ன, சாப்பிட வேண்டியதுதான். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.